பாபநாசத்தில் எஸ்டிபிஐ கட்சி சார்பில் 2024 பாராளுமன்ற தேர்தல் வாக்க முகவர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. தஞ்சாவூர் வடக்கு மாவட்டம் பாபநாசம் தொகுதி எஸ்டிபிஐ கட்சி சார்பாக 2024 பாராளுமன்ற தேர்தல் வாக முகவர்கள் ஆலோசனை கூட்டம் துணைத் தலைவர் முகமது இப்ராஹிம் தலைமையில் நடைபெற்றது. மாவட்ட துணைத் தலைவர் முகமது நஷீர் வரவேற்று பேசினார். கூட்டத்தில் மண்டல தலைவர் தஃப்ரே ஆலம் பாதுஷா, மாவட்ட தலைவர் ரியாஸ் அகமது, மாவட்ட பொதுச் செயலாளர் அப்துல் லஜீஷ், மாவட்ட செயற்குழு உறுப்பினர் சாகுல் கமீது, மாவட்ட மருத்துவ அணி தலைவர் முகமது அலி, மாவட்ட மருத்துவ அணி துணைத் தலைவர் முகமது தௌபிக், மாவட்ட தொண்டரணி பொருளாளர் ஜுபைத், மாவட்ட சமூக ஊடக அணி தலைவர் முகமது சாதிக், பாபநாசம் தொகுதி தலைவர் சதாம், வர்த்தக அணி தொகுதி தலைவர் ரஹ்மான் அலி, தொழிற்சங்க மாவட்ட தலைவர் அப்துல் காதர் ஆகியோர் கலந்து கொண்டு பேசினார்கள். மாவட்ட செயலாளர் அப்துல் மாலிக் தொகுத்து வழங்கினார். முடிவில் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் சலீம் நன்றி கூறினார். எங்களுக்கு ரொம்ப டஃப்பான ஒரு தேர்தலில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவரே வந்து வாயை திறந்திருக்கிறார். அந்த அளவுக்கு ஒரு டஃப் இருக்கிறது என்பது யதார்த்தமான உண்மை. ஏனென்று சொன்னால் மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களை கவனம் செலுத்துறதும் அது சார்ந்த விஷயங்கள்ல 2024 பாராளுமன்ற அடையும் என்பதெல்லாம் இன்னைக்கு வந்து வியூகங்களின் அடிப்படையிலையும் இன்னைக்கு வந்து ஊடகத்தில் பேசப்படக்கூடாதுக்கு முன்னாடி இல்லை 3 மாதங்களுக்கு முன்னாடி கூட சொல்லலாம், மீண்டும் பிஜேபி ஆட்சியை கைப்பற்றும் என்று அடைத்து சொல்லக்கூடிய அளவுக்கு நிகழ்வுகள் அமைச்சிருந்தது. மீண்டும் 2024 எலெக்ஷன் வந்ததுன்னு ஒரு பக்கம், மாநில ஆட்சிகள் மாநில அரசுகளுக்கும் மத்திய அரசுக்கும் எதிரான ஒரு தவறான புரிதல், ஒரு நீண்ட இடைவெளி, இந்த உருவாக்கத்தை கண்டு பிஜேபி பயந்து நடைபெறுகிறது. பிஜேபியுடைய அமித்ஷா வராரு, உள்துறை அமைச்சர் அமித்ஷா எப்போ சட்டமன்றத்துக்கு இருக்கக்கூடிய சட்டம்